முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அதன் வாசலில் தவமாய் கிடந்தவர் அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளர் ஃபாத்திமா பாபு. பல ஆண்டுகளாக ஜெயா தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக இருந்து வருபவர் ஜெயலலிதாவின் நம்பிக்கை பெற்ற விசுவாசியாக திகழ்ந்தார். இந்நிலையில் ஜெயா டிவியில் சசிகலாவை சின்னம்மா என்று வாசிக்க சொன்னது தனக்கு பிடிக்கவில்லை என்றும், ஜெயலலிதாவை அம்மா என்று கூறிய வாயால் சசிகலாவை சின்னம்மா என்று அழைக்க முடியாது என்றும் கூறி ஜெயா டிவியில் தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஓ பன்னீர்செல்வம் அணியில் இணைந்தார் ஃபாத்திமா பாபு. இந்நிலையில் சசிகலா ஆதரவு பெற்ற அதிமுக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அதிமுக ஆட்சியை கவிழ்க்க ஓபிஎஸ் அதித்திட்டம் தீட்டுகிறார் என்றும், அவர் ஆடும் ஆட்டத்திற்கு ஃபாத்திமா பாபு போன்ற பத்தினி தெய்வங்களும் கூட சேர்ந்து கொண்டு ஆடுகிறார்கள் என்றும் மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்து பேசியிருந்தார். இது பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. நாஞ்சில் சம்பத்தின் பேச்சுக்கு தனது ட்விட்டர் பக்கத்தில் தக்க செருப்படி பதில் கொடுத்துள்ளார் ஃபாத்திமா பாபு. நாஞ்சில் சம்பத் அவர்களே, உங்கள் வாந்தியை பொது வெளியில் எடுத்துள்ளீர்கள். நேரம் இருந்தால் பொதுமக்கள் உங்கள் தரப்பை பற்றி கூறுவதை கேட்டு பாருங்கள். உங்கள் தட்டில் இருப்பது சோறா அல்லது வேறு ஏதாவதா? நீங்கள் சோறுதான் சாப்பிடுகிறீர்களா என்று சம்பத்தை வெளுத்து வாங்கியுள்ளார் ஃபாத்திமா பாபு. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.